வாழ்க வையகம், வாழ்க வையகம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் மதிவாணன் மற்றும் குழுவினருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இந்த மண்டபத்தை இலவசமாக கொடுத்த ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இலவசமாக வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் திரு அத்ரத் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மற்றும் நிதி உதவி கொடுத்த திரு பரமகுரு ஐயா அவர்கள் சென்னை, திரு பாலமுருகன் சென்னை, ஆனைமலை சத்யா அஸ்ட்ராலஜர் அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த குருஷியா ஆர்கானிக்ஸ் குழுவினருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, உங்கள் பேர், அட்ரஸு, ஃபோன் நம்பர்லாம் எழுதி இந்த வெள்ளை கலர் ஷீட்டில் உங்களது கருத்துகள் எழுதி கொடுத்தீங்கன்னா, நான் அப்புறமா உட்காந்து ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயங்களை நான் புரிஞ்சுக்குவேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை என்ன, உங்கள் என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்கள் எழுதி கொடுங்க, அது நமக்கு வந்து சேர்ந்துடும். நன்கொடை கொடுக்க விரும்புகிறவங்க இந்த கவரில் நீங்கள் நன்கொடை உள்ளே வச்சு பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஒரு முக்கியமான விஷயம், யூடியூப்பில் வழக்கமாக நம்மெல்லாம் பார்த்துட்ருக்குறோம், நிறையா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நாம் நினச்சிட்ருக்குறோம் அது எல்லாமே அங்கேயே இருக்கும்னு, அப்படி கிடையாது. அதனால் யூடியூப்பில் பார்க்கும் பொழுது வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஃப்ளைட் மோட் ஆப்ஷன், அதாவது ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனில் வச்சுருப்போம். அதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா, இனிமேல் டவுன்லோடு ஆப்ஸ் போட்டு டவுன்லோடு பண்ணி செல்ஃபோனில் ஒரு காப்பி, ஹார்ட் டிஸ்கில் ஒரு காப்பி, பென்ட்ரைவில் வச்சுக்கோங்க. நான் சில நேரத்தில் சில விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நல்ல விஷயங்களை யூடியூப்பில் இருந்தால் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் நாம் பேசியிருக்கிற எல்லா ஆடியோ, வீடியோ, புக்கு, பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இலவசமாக வேணும்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கிறேங்க. என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய எல்லா ஆடியோ, வீடியோ, புக்கும் இலவசமாக எனக்கு மெயில் மூலமாக அனுப்பிச்சு வைங்கன்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா, இந்த புக்கு, ஆடியோ, வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, அஞ்சு நாள் ஆடியோ, அஞ்சு நாள் வீடியோ, புக்கு, அமைதி, ஆரோக்கியம், பத்திரிக்கை, அந்த மாதிரி எல்லா ஆடியோ வீடியோவும், அதாவது நான் எழுதுனது, சிலது மற்றவங்களோடது இருக்கும், சிலது மற்றவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். இப்படி எந்தெந்த புக்கெல்லாம் இலவசமாக கொடுக்க முடியுமோ இந்த எல்லா புக்கையும் பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி எல்லா வீடியோ, யூடியூப் லிங்க்கு, அந்த விஷயத்தையெல்லாம் கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நீங்கள் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா 9 டாப்பிக்கில் உங்களுக்கு மெயில் வரும். ஹெல்த், மனம், எஜுகேஷன், அரசியல், பங்குச்சந்தை, கல்வி அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சா நான் உங்களுக்கு 9 விஷயம் சொல்கிறேன் இல்லைங்களா. அதனால் அந்த இமெயில் ஐடிக்கு பேர் ஒரே கல்லில் 9mangaa@gmail.com. ஒரு கல்லை தூக்கி வீசினீங்கன்னா 9 mangaa கொடுப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் 1stone9mango@gmail.com, OneStoneNIMango@gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா எங்கிட்ட 9 டாபிக் கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணி ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு என்னென்னலாம் வேணும்னு கேட்கும்.
தமிழ் புக்கு, தெலுங்கு புக்கு, கன்னட புக்கு, இந்தி புக்கு, உழுது புக்கு எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 230 GB வரும். அவ்வளோ விஷயத்தை நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி எல்லாம் வேணும் ஆப்ஷன்லாம் இருந்து டவுன்லோட் பண்ணி, நான் சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்கில் பென்ட்ரைவில் போட்டு வச்சு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு கொடுத்துருங்க. பார்க்குறாங்க பார்க்கலங்கிறது அவங்க பிராப்தம், கொடுக்க வேண்டியது நமது கடமை. 1stone9mango@gmail.com. ஒருவேளை மேங்கோஸ்னு போட்டாலும் வரும், மேங்கூஸ்னு போட்டாலும் வரும். எப்படியெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு அந்த மெயில் ஐடியும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை எப்படியாவது எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருங்க. சேர்த்துறதுக்கு தெரியலையா, எல்லா புக்கு ஆடியோ வீடியோவில் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு கொரியர் அனுப்பிச்சிருங்க. இல்லைங்க, நிஸ்டை அட்ரஸ் தான் இருக்குது, அதுதான் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னா போஸ்ட்மேன் நம்பால் எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு? சும்மா கோவை புதூர் இளர் பாஸ்கர்னு போடுங்க, அவங்க ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை ஒரு கட்டுரை மாதிரி எழுதி உங்கள் ஃபோட்டோ ஒட்டி இல்லை ஆடியோ வீடியோ எப்படியாவது பிற்காலத்து வர சந்ததிகளுக்கு நாம் ஒரு கல்வெட்டில் எழுதி வைக்கிற மாதிரி எப்படியாவது நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேருங்க. எனது வேலை இனிமேல் டெய்லி எதையாவது எங்கெங்கேயோ போய் ட்ராவல் பண்ணி யார் யாரையோ பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் முழு நேர வேலையாக இது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ண போகிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். மேலும் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு தேவைப்படுது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திடீர்னு ஒரே நாளில் மொத்த சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறனால ஆஃபீஸ் ஸ்டாஃப் சேலரி, அடுத்த மாதம் என்ன செய்கிறது, ட்ராவல் அப்படின்னு நான் ஒரு மைண்டில் இருந்தேன். அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ், என்னோடய செல்ஃபோனு, ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வச்சுக்கிட்டாங்க. சரி, நம்மளை மாதிரி அவங்க காப்பி போட்டு பார்த்தாலும் பரவாயில்ல, சும்மா வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படுது. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் நன்கொடை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தால், அஞ்சு நாள் வீடியோவை முழுசாக பார்த்தவங்க மட்டும் கேள்வி கேளுங்க, இல்லைன்னா கேட்காதீங்க. யாருக்குமே அந்த வீடியோ பார்க்க டைம் இல்லைங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது, பார்க்குறதுக்கு உங்களுக்கே டைம் இல்லைன்னா பதில் எப்படி சொல்கிறது? ஒருத்தர் கேட்குறாரு சக்கரை வியாதி எப்படி குணப்படுத்துறதுன்னா, அந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி வராது, வேறொரு கேள்வி வரும். நீங்கள் இமெயிலில் ஒரு கேள்வி அனுப்புறீங்கனாவே அஞ்சு நாள் வீடியோவை பார்த்தவரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அந்த கேள்வியிலேயே தெரியும் நீங்கள் எந்த வீடியோ பார்த்துருக்கீங்க பார்க்கல அப்படிங்கிறது தெரியும். எனவே தயவுசெய்து அடிக்கடி அஞ்சு நாள் வீடியோ, அஞ்சு நாள் வீடியோ, அஞ்சு நாள் வீடியோன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஒரே முறை அஞ்சு நாள் வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலுக்கு அப்புறமா உங்களுக்கே 50,000 கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். எனவே ஐந்து நாள் வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு மேலும் கேள்வி இருந்தால் healerbhaskar@gmail.com அப்படின்னு, ஜஸ்ட் healerbhaskar@gmail.com அதுக்கு நீங்கள் கேள்வி அனுப்பிச்சிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இங்கே பாருங்க, எங்கிட்ட யாராவது பேசணும்னா நீங்கள் அந்த இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணால் கூப்பிட மாட்டேன். நீங்கள் அந்த கேள்வி எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதே இவருக்கு நான் கூப்பிட்டு பேசணும்னு எனக்கே தோணும். ஸோ நான் டெய்லி ஒரு 50-100 பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த கேள்வியை பார்க்கும் பொழுது எனக்கு தோணணும் உங்களை கூப்பிட்டு பேசணும்னு. நீங்கள் சிம்பிளாக சுகரை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னா பதில் அஞ்சு நாள் வீடியோ பாருங்கன்னு தான் வரும். காலில் ஆணி இருக்குன்னா மஞ்சள் மருதாணி வைங்கன்னு வரும். உங்களுடைய கேள்வியோடைய அந்த தன்மையை பார்க்கும் பொழுது எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும் அப்போ நானே உங்களை கூப்பிட்டுருவேன். அது எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அவுட்கோயிங் நான் தான் பண்ணி கூப்பிடுவேன். அதனால் எனி க்வெஸ்டின் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் நைட்டு மகளாக உட்காந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்ருக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதில் கிடைக்கும். இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வெளியே கொண்டு போய் டிவிடி புக்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு A4 சீட்டு கொடுப்பாங்க. ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது உதட்ட மூடி சாப்பிடணும், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, பிடிச்சதை சாப்பிடணும், அந்த மாதிரி நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் எல்லாமே, ஏசி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வர வேண்டிய விஷயம் எல்லாமே பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு
ஒரு பேப்பரில் ஃபோன் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே போட்டு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணமாக பானு ஹோம் எஜுகேஷன் அப்படின்னா அதில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஒரு வீடியோ வேணும்னா அந்த நம்பருக்கு. என்ன நேரில் பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா கேள்வியும் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆஃபீஸில் பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லிடுவாங்க, முடியாத பதிலுக்கு எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்டு பதில் சொல்லுவேன். இவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப நான் நல்லா இருக்கிறேன், சௌக்கியமாக இருக்கிறேன், நான் ஒருபடி மேலே போயிட்டேன். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா உலகத்தில் இருக்கிற எல்லா லெவலில் இருக்கிறவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. எல்லோரும் கூப்பிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு இது வரைக்கும் கூப்பிடாதவங்கள்லாம் எல்லோரும் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதே போல் நாம் இன்னும் நிறையா விஷயங்களை செய்யணும். அதுக்கு நான் இன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் மைக்கில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசிகிட்ருக்கேன். 60 நாள் மைக் இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தேன், எனக்கே மறந்து போச்சு பேசுவோம் தெரியுமா தெரியாதான்னு. அந்த ஃபார்முக்கு வந்துட்டேங்கிறது இன்றைக்கி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீண்டும் பல ஊர்களில் பல விஷயங்கள் நடக்க போகுது, அதுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும், முழுமையாக கேளுங்க. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. நன்றி. நிதி உதவி கொடுத்தவர்கள் பாலமுருகன் சொல்லியிருந்தேன், அவர் வந்து திருப்பூரா சென்னைன்னு சொல்லிட்டேங்க, அது திருப்பூருங்களாமா. நன்கொடை வந்து இந்த பாக்ஸில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.